இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. டுடேஸ் பைபிள் வேர்ஸ், கால் அப்பான் மீ இன் த டே ஆஃப் ட்ரபிள், ஐ வில் டெலிவர் யூ அண்ட் யூ ஷெல் குளோரிஃபை மீ. சாம்ஸ் சாப்டர் 50:15. நன்மையும் தீமையும் மனிதனுக்குள் போராடி கொண்டிருக்கின்றன. நாம் தொடர்ந்து தீமை செய்து கொண்டே போனால் தீமை நம்மில் பலத்து கொண்டே வரும். நன்மை செய்கிறது ஒரு நாள் நம்மில் முற்றிலும் இல்லாமல் போய்விடும். பவுலின் வாழ்வில் இதே போராட்டம் இருந்தது. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்கிறார் பவுல். அந்த போராட்டத்தில் தேவன் அவருக்கு இயேசு கிறிஸ்து மூலம் விடுதலை கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் பவுலுக்கு எப்படி விடுதலை கொடுத்தாரோ அதே போல் நமக்கும் விடுதலை கொடுக்க காத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுலோடு சேர்ந்து நாமும் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, பாவம் நம்மை தோற்கடிக்க முயற்சிக்கும் போது நம்முடைய இரட்சகரை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனெனில் பாவத்தை அடக்க அவருடைய கிருபை போதுமானது. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.